குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் பல ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு வரோம். ஷாம்பு, பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, சோப்பு, டீ அப்படின்னு. இது எல்லாமே நம்ம எங்கே போய் வாங்குறோம்னா, ஏதோ ஒரு அண்ணாச்ச கடையிலையோ சூப்பர் மார்க்கெட்லையும் தான் நம்ம காலங்காலமாக வாங்கிட்டு இருக்கிறோம். அதை மாற்றி நம்ம இந்திய நிறுவனமான வெஸ்டீஜ் அப்படின்ற இந்த நிறுவனத்தில் நம்ம பொருள் வாங்கும் பொழுது நமக்கு 10 வகையான வருமானங்கள் கிடைக்க போதுங்க. ஆமாங்க, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உண்மைதான். 10 வகையான வருமானங்கள் நம்மளுக்கு கிடைக்க போகுது. பொதுவா நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போறோம் அப்படின்னா சம்பளத்தை தவிர வேற எதுவுமே வராது. அதிகபட்சமா சில இடத்துல ஓட்டி நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதுவே நம்ம சொந்தமா வியாபாரம் பாக்குறோம்னா ஒரு வியாபாரத்துல இருந்து ஒரு லாபம் ஒரு நஷ்டம் தான் நம்மளுக்கு வரும். ஆனா இங்க நம்ம வெறும் ப்ராடக்டை மாத்தி வேற இடத்துல நம்ம வாங்க போறோம், அவ்வளவுதான். நம்பர் ஒன் குவாலிட்டி ப்ராடக்ட், எல்லா சர்டிபிகேட்டும் உள்ள பொருட்கள் வந்து நம்ம கம்பெனி வச்சிருக்கிறாங்க. இங்க நம்ம வாங்கும் பொழுது நமக்கு 10 மேற்பட்ட வகையான வருமானங்கள் வந்து வரப்போகுது. அதுதான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த கொரோனா காலகட்டத்துல எல்லா வியாபாரங்களும் ஸ்தம்பித்து போயிருக்கிற நேரத்துல மக்கள் தனக்கு அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ற பொருட்கள் தான் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த நிறுவனத்துல இருக்கு அப்படின்றதுனால ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இது போயிட்டு இருக்கு. இதுக்காக நீங்க 1 ரூபாய் முதலீடு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 5,000, 10,000, 1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இல்லாம நீங்க ஜஸ்ட் கடையை மாத்தி வாங்குவதன் மூலமாகவே இந்த வருமானத்தை வந்து நீங்க பெற முடியும். அது மட்டும் இல்லாம இப்போ நிறைய விஷயங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க, அப்டேட் பண்ணிருக்காங்க, பர்சன்டேஜ் எல்லாம் ஏத்தி இருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு எந்த மாதிரியான வாய்ப்பு நம்மளுக்கு காத்துட்டு இருக்குன்னு பாத்துடலாம். நீங்க இதுல இணையணும் அப்படின்னா உங்களுக்கு யார் இந்த பிசினஸ் சொன்னாங்களோ அவங்க கிட்ட உங்களுடைய ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி கார்டு, அதாவது உங்களுடைய ஆதார் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, ஓட்டர் ஐடியோ நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிச்சு கொடுத்துருவாங்க. இது எப்படி ஆன்லைன்லயே ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம சேனல்ல ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன். அது கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. 100% ப்ராடக்ட் ரிட்டர்ன் பாலிசி வந்து கம்பெனி தராங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க 30 நாளுக்குள்ள உங்க ப்ராடக்ட் ரிட்டர்னும் பண்ண முடியும். இவ்வளவு ஆப்ஷன்ஸ் வந்து இங்க இருக்கு. நீங்க இங்க பண்ண வேண்டியது ஜஸ்ட் ஒரு 30 PVக்கு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து நீங்க வாங்கிக்க போறீங்க, அவ்வளவுதான். எங்கேயோ வாங்குறது மாத்தி இங்க வாங்க போறீங்க. ஒரு 30 பாயிண்ட்ஸ்க்கு வந்து நீங்க வாங்கிட்டாலே உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இப்படி கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வருமானம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. அதுல முதல் வருமானம் அப்படின்றது பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் ஆன் கன்சப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. எம்ஆர்பி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பார்த்துதான் நம்ம இத்தனை ஆண்டுகளாக பொருட்கள் வாங்கிட்டு இருக்கிறோம். இங்க வந்து ஒரு 120 ரூபாய் எம்ஆர்பி உள்ள ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 100 ரூபாய்க்கு கிடைக்குங்க. 20 ரூபாய் உங்களுக்கு கம்மியா கிடைக்குது. அதுதான் இங்க 10-20% அப்படின்னு சொல்றாங்க. சேவிங்ஸ் ஆன் கன்செப்ஷன்ல 10-20% வந்து உங்களுக்கு கிஃப்டா வந்து தராங்க. இது சூப்பரான விஷயங்க. இது உங்களுக்கு பொருள் கம்மியா கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா நீங்க யாருக்குன்னா சேல்ஸ் பண்ணீங்கன்னா 100 ரூபாய்க்கு வாங்கினத 120 ரூபாய்க்கு நீங்க சேல்ஸ் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். இது தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்குமுலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நான் சொல்லக்கூடிய எல்லா வருமானங்களும் 2வது வருமானத்திலிருந்து 10வது வருமானம் வரைக்கும் கம்பெனி உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் அனுப்பும். அது எப்படி அனுப்புது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடி கிரியேட் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா. ஒரு கம்பெனில ஒரு பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆன மாதிரி நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும் உங்களுடைய அக்கௌண்ட்ல. அந்த பாயிண்ட்ஸின் அடிப்படையில தான் மாசத்தின் கடைசியில நம்மளுக்கு கணக்கு போட்டு நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வந்து பண்ணுவாங்க. அதன் பிரகாரம் இந்த பர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து நம்மளுக்கு எப்படி தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1-599 பாயிண்ட் வரைக்கும் நீங்க தனிநபரோ இல்ல உங்களுடைய குழுவோ செஞ்சிருந்துச்சு அப்படின்னா 5% வந்து உங்களுக்கு தராங்க. அதே மாதிரி 600-2399 PV நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 8% தராங்க. 2400-5499 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% தராங்க. 5500க்கு மேல வந்து நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு 11% உங்களுக்கு தராங்க. இந்த PVBV ரேஷியோ அப்படின்றது 1:18 அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குங்க. இங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்குமுலேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதாவது நீங்க முதல் மாசம் 2000 பாயிண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க 8% இருப்பீங்க. ஏன்னா 2000 அப்படின்றது 600-2399 வருது இல்லைங்களா. அந்த டேபிள போய் பாருங்க. நீங்க 2000 பண்ணிருக்கீங்க முதல் மாசத்துல, அதனால நீங்க 8% இருப்பீங்க.
உங்களுடைய வருமானம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 2880 இருக்கும். ரெண்டாவது மாசம், அடுத்த மாசம் ஸ்டார்ட் ஆகுது, அதிகமா பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனா முடியல, மறுபடியும் 2000 தான் நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் 8% தானே கிடைக்கணும். ஆனா இங்க அப்படி கிடையாதுங்க, அதுதான் அக்குமுலேட்டிவ் நீங்க சொல்றோம். போன மாசம் பண்ண 2000 இந்த மாசம் பண்ண 2000 ஒன்னா சேர்ந்து 4000 பாயிண்ட்ஸா உங்களுக்கு கருதப்படும். 4000னா நீங்க 10% இருப்பீங்க, அப்போ உங்களுடைய இன்கம் 3600 இருக்கும். மூணாவது மாசத்துல நீங்க அதே 2000 பண்ணும் பொழுது டோட்டலா, போன மாசம் வரைக்கும் 4000 பண்ணிருப்பீங்க, இந்த மாசம் நீங்க மூணாவது மாசம் 2000 பண்ணீங்க இல்லையா, டோட்டலா 6000 பாயிண்ட் வந்துட்டு இருக்கும். 6000 நீங்க பண்ணதுனால 11% நீங்க போயிட்டீங்க, அப்போ உங்களுடைய இன்கம் 3960 இருக்கு. பாருங்க, நீங்க ஒரே பர்சன்டேஜ் தான் நீங்க பண்ணீங்க, ஒரே பிவி தான் நீங்க பண்ணீங்க ஒவ்வொரு மாசமும். ஆனா ஒரு சின்ன சின்ன படிக்கட்டா நீங்க ஏறி மேல போற மாதிரி படிப்படியா நீங்க 11% நீங்க வந்துட்டீங்க. இதுவே வந்து இன்னொரு அட்வான்டேஜும் கம்பெனி வழங்குறாங்க, அது என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஃபாஸ்ட் ட்ராக் 8% அப்படின்றது என்னன்னா, நீங்க 600 தாண்டுனாதான் நீங்க 8% போக முடியும். ஆனா கம்பெனி என்ன சொல்றாங்க, 282 பாயிண்ட்ஸ் பண்ணாலே உங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக்ல 8% நாங்க தரோம் அப்படின்றாங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இதை நீங்க முடிக்கும் போது கம்பெனி ஒரு 1000 ரூபீஸ் மதிப்புள்ள ப்ராடக்ட்டும் உங்களுக்கு வழங்குவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரே மாசத்துல நீங்க 4500 பண்ணீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் பிரான்ச் டைரக்டர் அப்படின்ற லெவலும் நீங்க அச்சீவ் பண்ணலாம். 5500 நீங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஒரே மாசத்துல நீங்க பண்ணும்போது 4500 பண்ணாலே உங்களுக்கு அந்த லெவல் கொடுப்பாங்க. இப்போ நம்ம மூணாவது பர்சன்டேஜ் வந்து நம்ம பார்க்க போறோம். நம்ம 11% வந்து நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம 11% வந்த பிறகு 2000 பாயிண்ட்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணாலே நம்மளுக்கு பிரான்ஸ் டைரக்டர் போனஸ் அப்படின்றது ஒன்று கிடைக்கும். இது ஸ்பெஷல் பிரான்ஸ் டைரக்டர் போனஸ் அப்படின்னு 4% கம்பெனி குளோபல் டர்ன் ஓவர்லேருந்து நம்மளுக்கு எடுத்து வச்சு தராங்க. இது ஒரு சூப்பரான விஷயங்க. ஏன்னா நான் இந்த பிஸ்னஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கும் போது 7 இன்கம் தான் இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு 10 இன்கமா வந்து வளர்ந்துருக்கு. இந்த 10 இன்கம்ல இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா பிரான்ஸ் டைரக்டர்ஸ்க்கு மட்டும் தனியாக இது தரும் பொழுது மற்ற லீடர்ஸ் எல்லாருமே சில்வர் கோல்டு இவங்கெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. அதனால இந்த இன்கம் வந்து ஒரு நல்லாவே இருக்கு. முதலை விட 4% அப்படின்றது ஒரு சூப்பரான விஷயம். நாலாவது இன்கம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பில்டிங் போனஸ், 14% வந்து வழங்குறாங்க. இதில் சில்வர் டைரக்டர் அண்ட் அபோவ் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். 14% கம்பெனி குளோபல் டர்ன் ஓவர்லேருந்து எடுத்து வச்சுட்டு அந்த மாசம் சில்வர் அண்ட் அபவ் யாரெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய பாயிண்ட்ஸின் அடிப்படையில் இந்த போனஸ் வந்து எல்லாருக்கும் தருவாங்க. கொடுக்கப்பட்டிருக்க இந்த டேபிளை வந்து நல்லா பார்த்துக்குங்க, இதன் பிரகாரம் தான் வந்து இந்த இன்கம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து வழங்குவாங்க. இந்த இன்கம் அப்படின்றது ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஏன்னா 14% எடுத்து வச்சு தராங்க. இந்த சில்வருக்கே பாருங்க 2 டெப்த் வரைக்கும் எல்லாம் கிடைக்கிறது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கு. இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிற போனஸ் தான் டீம் பில்டிங் போனஸ். இந்த டீம் பில்டிங் போனஸை பொறுத்த வரைக்கும் 2% வந்து வழங்குறாங்க. இது வந்து முழுக்க முழுக்க பிரான்ஸ் டைரக்டர்ஸ் அண்ட் சில்வர் டைரக்டர்ஸ்க்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய அம்பாசிடர்ஸும் சரி, நம்மளுடைய லீடர்ஸ் எல்லாருமே கம்பெனி கிட்ட தொடர்ந்து இந்த பேஸ்ல இருக்கிற இந்த லீடர்ஸ்க்கெல்லாம் வந்து ஏதாவது பண்ணணும்னு கேட்டதுக்கு இணங்க கம்பெனி வந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா பிரான்ஸ் டைரக்டர்ஸ் அண்ட் சில்வர் டைரக்டர்ஸ் தான் வந்து ஒரு பில்லர்ஸாவே இருக்கிறாங்க, அவங்க தான் அடித்தளமே வந்து அமைக்கிறாங்க அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த பர்சன்டேஜ் வந்து கருதப்படுது. இதுக்குல என்ன ரூல் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரான்ஸ் டைரக்டர்ஸ் பொதுவா 2000 பாயிண்ட்ஸ் வந்து பண்ணி மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்க லெவல. இந்த பர்சன்டேஜ் வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு சொல்றது 2600 பாயிண்ட்ஸ் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி சில்வர் டைரக்டர்ஸ் தன்னுடைய சைடு வால்யூம்ல பொதுவா 1801 பண்ணுவாங்க. அதுக்கு பதிலா இந்த பர்சன்டேஜ் வாங்கணும் அப்படின்னா 2100 பாயிண்ட்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது பண்ணா உங்களுக்கு 2% கிடைக்குங்க. சிறப்பான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில்வர் டைரக்டர்ஸ்க்கு எந்த ஒரு எல்ஓபியும் மெயின்டைன் பண்ண சொல்லல. அதே மாதிரி நான் குவாலிஃபைட் டைரக்டர்ஸ் லைன் ஏதாவது இருந்தா கூட அந்த பாயிண்ட்ஸும் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கு. இந்த பர்சன்டேஜ் கிடைக்கிறதுனால பிரான்ஸ் டைரக்டர்ஸ் அண்ட் சில்வர் டைரக்டர்ஸ் உடைய இன்கம் டபுள் ஆகும் அப்படின்னு கம்பெனி சொல்றாங்க. ஆறாவது வருமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராவல் ஃபண்ட். கோல்ட் டைரக்டர் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணிட்டீங்க, அதாவது உங்களுக்கு கீழே 2 குழுக்களை டைரக்டர் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்க, பிரான்ஸ் டைரக்டர் லெவல் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க கோல்ட் டைரக்டர் அப்படின்ற லெவலுக்கு வந்துருவீங்க. அப்போ உங்களுக்கு
இந்த டிராவல் ஃபண்ட் எலிஜிபிள் ஆகும். 3% குளோபல் டேர்ன் ஓவர்ல இருந்து எடுத்து வச்சு இந்த ஃபண்டுக்காக வந்து ஒதுக்குறாங்க. நீங்க டைமண்ட் டைரக்டர் ஆயிட்டீங்கன்னா வருஷத்துக்கு 2 ஃபாரின் ட்ரிப் உண்டுங்க. நான் இந்த பிசினஸ் மூலியமா 6 ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்திருக்கிறேன். என்னுடைய அப்ளைன்ஸ் லீடர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 23-26 ஃபாரின் ட்ரிப்ஸ் எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க. 7வது வருமானம் லீடர்ஷிப் ஓவர்ரைடிங் போனஸ். இந்த லீடர்ஷிப் ஓவர்ரைடிங் போனஸ் தான் கம்பெனி கொடுக்கறதுலயே வந்து ஹையஸ்ட் பே அவுட் தரக்கூடிய ஒரு இன்கமா இருக்கு. இந்த எல்ஓபி வந்து 16% கம்பெனியுடைய குளோபல் டர்ன் ஓவர்ல இருந்து எடுத்து வச்சு யாரெல்லாம் எலிஜிபிள் ஆகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே தராங்க. இப்போ இதுல புதுசா சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப மிக முக்கியமான மாற்றங்கள், எல்லாருக்குமே ரொம்ப 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 சந்தோஷம் அளிக்கக்கூடிய மாற்றங்களா இருக்குங்க. அதுதான் அப்ளைனுக்கு எந்த ஒரு மினிமம் கேரண்டியும் தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது. இதன் மூலியமா 3-4 times அவங்களுடைய செக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். அதே மாதிரி இது வந்து கம்ப்ரஸ் டவுன் மெத்தட்ல ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு கீழே யாருனா வந்து மெயின்டைன் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா அது வந்து கம்ப்ரஸ் டவுன் ஆகி யார் மெயின்டைன் பண்றாங்களோ அவங்க கூட அது கிளப் ஆகி அந்த பாயிண்ட்ஸ்க்கும் சேர்த்து வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இங்க டேபிள் கொடுக்கப்பட்ட இருக்கு பாருங்க. அதன் பிரகாரம் சில்வர் டைரக்டர்ஸ்கே வந்து பாத்தீங்கன்னா 6% அவங்களுடைய சைடு வால்யூம்ல இருந்து கிடைக்கும். அவங்களுடைய கீழே டெப்த்ல ஒருத்தர் மெயின்டைன் பண்ணிருக்காருன்னா 5% கிடைக்கும். அது கீழே டெப்த்ல 4% கிடைக்கும். சில்வர் டைரக்டர்லுக்கு 2 வரைக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாதுங்க. ஒருத்தர் சில்வர் டைரக்டர் தனக்கு கீழே ஒருத்தர் வந்து 5625 அதுதான் பேஸ் பாயிண்ட். 5625 கீழே இருக்கிற ஒரு நம்பர் பண்ணாரு அப்படின்னா அப்ளைன் கேரண்டி அப்படின்ற பேர்ல மேல வந்து ரோல் ஓவர் பண்ணி மேல கொடுத்துருவாரு. அதனால ஒரே ஒரு எல்ஓபி மட்டும் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதுவும் சைட் வால்யூம்ல இருந்து மட்டும் தான் கிடைக்கும். ஆனா இங்க சில்வர்லயே பாத்தீங்கன்னா 3 வரைக்கும் கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. அதன் மூலியமா ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்ப பாக்கலாம். ஏ அப்படின்ற நபர் ஒருத்தர் இருக்காரு, அது கீழே பின்னு ஒருத்தர் நபர் இருக்காரு, அதுக்கு கீழே சின்னு ஒருத்தர் நபர் இருக்காரு. அந்த சி தான் வந்து 6000 வந்து பண்ணிருக்காரு. அவர் வந்து பிரான்ச் டைரக்டர்ஸா இருக்காரு அப்படின்னு வச்சுப்போம். பி அப்படின்றவர் வந்து சைட் வால்யூம் மெயின்டைன் பண்ணிருக்காரு, அவர் சில்வர் டைரக்டர், 1801 பண்ணிருக்காரு, மினிமம் தான் பண்ணிருக்காரு. இது ஏன்றது நீங்க அப்படின்னு நினைச்சுக்கீங்க. இந்த ஏ வந்து தன்னுடைய சைடு வால்யூம்ல 2000 பண்ணிருக்காருன்னு வச்சுப்போம். இப்படி பண்ணிருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ கிட்ட இருந்து அவருடைய சைடு வால்யூம்ல 6% கிடைக்கும், பி கிட்ட இருந்து அவருடைய சைடு வால்யூம்ல 5% கிடைக்கும், சி கிட்ட இருந்து அவருடைய சைடு வால்யூம்ல 4% கிடைக்கும். அது அப்படியே கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலா 8100 வந்து வருதுங்க எல்ஓபி பாயிண்ட்ஸ். இதுவே பழைய எல்ஓபி உடைய கால்குலேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த சி 6000 பிவி பண்ணார் இல்லைங்களா, அதுக்கு மேல இருக்கிற சில்வர் டைரக்டர் 1800 பண்ணிருப்பாரு இல்லைங்களா, அந்த 1800 மட்டும்தான் வந்து அவருக்கு எல்ஓபியா வருமே தவிர இந்த 6000 மினிமம் கேரண்டின்னு மேல போயிடும். ஸோ 1800 மட்டும்தான் அவருக்கு கமிஷனே கிடைக்கும். ஆனா இப்ப ஜூன் மாசத்துல இருந்து அப்படி நடக்காம அவங்களுடைய சைடு வால்யூமுக்கும் கிடைக்கும், கீழே அவங்க பண்ண 6000 பிவிக்கும் கிடைக்கும் அப்படின்றதுனால முழுசா 8100 வந்து கிடைக்கும் அப்படின்றதுனால இது எத்தனை மடங்கு 300% வந்து இது ரொம்ப அதிகமா இருக்கு இன்கம். இது ஜூன் மாசம் வரப்போது இன்னும் சூப்பரா வந்து எல்லாருக்குமே புரிஞ்சிடும். மிக முக்கியமான ஒரு இன்கம். அதனால இனிமே வெஸ்ட்ல ஜாயின் பண்ற ஒவ்வொருத்தரும் எல்ஓபியை போய் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத அவங்களுடைய இலக்காவே இருக்க போகுது. எல்ஓபி எல்லாருமே வாங்கணும் அப்படின்றது நானும் கேட்டுக்கிறேன். 8வது வருமானம் கார் ஃபண்ட். கார் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் கம்பெனி 5% குளோபல் டர்ன் ஓவர்ல இருந்து எடுத்து வச்சு நம்மளுக்கு வழங்குறாங்க. இதுக்கு எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா ஸ்டார் டைரக்டர் அப்படின்ற லெவல வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். உங்களுடைய குழுவுல 3 நீங்க பிரான்ஸ் டைரக்டர் அப்படின்ற பொசிஷனுக்கு வந்து கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது 11% வந்து 2000 ஆச்சும் உங்க மினிமமா பண்ணி உங்க பிரான்ஸ் டைரக்டர் அப்படின்ற லெவலை வந்து மெயின்டைன் பண்ணிருக்கணும். 3 பேரும் 3 மாசங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 பிரான்ஸ் டைரக்டர் அப்படின்ற பொசிஷனை தொடர்ந்து 3 நீங்க மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கார் ஃபண்ட் அப்படின்ற விஷயம் வந்து சாங்ஷன் ஆயிடும். அதுக்கப்புறம் யாரா ஒருத்தர் பண்ணாம போனாலும் 2 கிடைக்கும், 2 பண்ணனாலும் ஒருத்தர் கிட்ட இருந்து கிடைக்கும். உங்களுக்கு லைஃப் லாங் கார் ஃபண்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதை வச்சு நீங்க 1 car, 2 car, 3 வாங்கிட்டே போலாம். ஆர் எஸ் ராஜன் சார் எல்லாம் பாத்தீங்கன்னா 7 வரைக்கும் வாங்கியிருக்காரு, 4 மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. நானே ஃபியட் புண்டோ அப்படின்ற 11 லட்சம் மதிப்புள்ள காரை வந்து அச்சீவ் பண்ணிருக்கேன்.
டோட்டல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 4000 மேற்பட்ட நபர்கள் வந்து கார் ஃபண்டில் வந்து கார்கள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் வந்து 220 பேருக்கு மேலே காரை வந்து வாங்கியிருக்கிறாங்க. உங்களுக்கும் கார் வாங்கும் கனவு இருந்துச்சுன்னா சிம்பிளாக கடையை மாற்றி ப்ராடக்ட் வாங்கியே நம்ம இதை அச்சீவ் பண்ணிடலாம். 9வது வருமானம் ஹவுஸ் ஃபண்ட். ஹவுஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் குளோபல் டர்ன்ஓவர்லேருந்து 3% எடுத்து வச்சு வழங்குறாங்க. இதுக்கு நீங்க மினிமம் கிரவுன் டைரக்டர் அப்படின்ற பொசிஷனை வந்து முடிச்சிருக்கணும். கிரவுன் டைரக்டர் அப்படின்றது 6 குழுவை வந்து நீங்க பிரான்ஸ் டைரக்டர் லெவல வந்து நீங்க மெயின்டைன் பண்ண வச்சிருக்கணும். இது 3 நீங்க கண்டினியூஸா நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் உங்களுக்கு வந்து ஹவுஸ் ஃபண்ட் கிடைக்கும். அதை வச்சு நீங்க பெரிய பெரிய பங்களாவே வந்து கட்டலாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எலைட் கிளப் போனஸ். இந்த எலைட் கிளப் போனஸ் அப்படின்றது போன வருஷம் தான் புதுசா லான்ச் பண்ணாங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் டபுள் கிரவுன் டைரக்டர்ஸ் அண்ட் அபோவ் தான் வந்து இந்த போனஸ் வந்து தந்துட்டு இருந்தாங்க. இப்போ இதுல கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. நியூ எலைட் கிளப் போனஸா இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதன் பிரகாரம் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர்ஸும் இதுல வந்து அடங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த எலைட் கிளப் போனஸை பொறுத்த வரைக்கும் 2% கம்பெனியுடைய குளோபல் டர்ன்ஓவர்ல இருந்து எடுத்து வச்சு தராங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கமுங்க. ஏன்னா இதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்க அப்படின்றவங்க ரொம்ப கம்மியான நபர்கள் தான் இருப்பாங்க. அதன் பிரகாரம் இப்போ யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர்ஸும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர்ஸ், டபுள் கிரவுன் டைரக்டர்ஸ், டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதுக்கு சின்ன ரூல் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர்ஸ் 4 எல்ஓபி வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும் அவங்களுடைய ஒவ்வொரு லைன்ல இருந்தும். டபுள் கிரவுன் டைரக்டர்ஸ் 6 எல்ஓபி வந்து மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர்ஸ்க்கு 8 எல்ஓபியை வந்து மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு 2% எலைட் கிளப் போனஸும் கிடைக்கும். இதுதாங்க 10 வருமானம். 10 வருமானம் கொஞ்சம் கூட நீங்க யோசிச்சு கூட பாத்துருக்க மாட்டீங்க. இது எல்லாமே 1 ரூபாய் கூட முதலீடு இல்லாம ஒவ்வொரு மாதமும் நீங்க லிஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல போய் வாங்குறதுக்கு பதிலாக இங்க வாங்க போறீங்க, அவ்வளவுதான். அப்படி வாங்கும் பொழுது இவ்வளவு வருமானங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இத உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க நண்பர்கள் இவங்கள வச்சுதான் நம்ம பண்ண போறோமே தவிர வேற ரொம்ப கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் இதுல சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கண்ணை ஓபன் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த கொரோனா சுச்சுவேஷன் மாதிரியான ஒரு காலகட்டத்துல அங்கங்க நிறைய பேர் காசை கொடுத்து ஏமாந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வேலை இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாம ரொம்ப அழகா நம்ம பிராண்டை மாத்தி ஒரு நல்ல வருமானத்தை வந்து பார்க்க முடியும். இதுக்கு மேல இதுல ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த வியாபாரம் உங்களுக்கு யாரும் சொல்றாங்களோ நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம், உங்களுடைய அப்ளைன்ஸ் கிட்ட நீங்க கேட்கலாம். அவங்க தெளிவான விளக்கத்தை வந்து தருவாங்க. என் டீம் இருக்கிறவங்க எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்கலாம். எல்லாருமே எடுத்து பண்ணுங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. வெஸ்டிஜ்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே நம்மளுடைய சேனல்ல ஏற்கனவே நான் வீடியோவா போட்டிருக்கேன். அதுவும் போய் நீங்க செக் அவுட் பண்ணி பாத்துக்கலாம். இதுல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்கினாலே போதும், இந்த வருமானங்கள்லாம் உங்களுக்கு படிப்படியாக வர ஆரம்பிச்சிடும். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். விஷ் யூ வெல்த். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.